கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே. உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோ. கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே. உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோ. ஆண்டவர் செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேனோ. விளைச்சலை பெருக்கினார், கனிகளால் நிரப்பினார், நலம் தரும் காரியம் செய்தாரே. ஆண்டவர் செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேனோ. விளைச்சலை பெருக்கினார், கனிகளால் நிரப்பினார், நலம் தரும் காரியம் செய்தாரே. திருநாள் இன்று பண்பாடுவோம் தமிழர் திருநாள் இன்று பாருங்க. திருநாள் நம் புதுநாள் கால்நடை விலங்குகள் காத்திடும் செல்வங்கள் தாங்கிடும் கடவுளின் திருக்கரங்கள். பழையன கழிந்தன புதியன புகுந்தன போகி திருநாள் நம் புதுநாள். கால்நடை விலங்குகள் காத்திடும் செல்வங்கள் தாங்கிடும் கடவுளின் திருக்கரங்கள். உள்ளத்தில் உவகை பொங்க உலையனில் பால் பொங்க தமிழ் போல் இனிக்கட்டும் உறவுகளே. உறவுகள் வாழவே உயிரையும் தந்த நம் இயேசுவின் அன்பினை சாற்றிடுவோ. உள்ளத்தில் உவகை பொங்க உலையனில் பால் பொங்க தமிழ் போல் இனிக்கட்டும் உறவுகளே. கொண்டாடுவோம் நன்றி பெருநாள் இன்று பண்பாடுவோம் தமிழர் திருநாள் இன்று பாருங்க. கொண்டாடுவோம் நன்றி திருநாள் இன்று பண்பாடுவோம் தமிழர்
சொல்வோம். தாய் மண்ணின் கனிகளால் தமிழ் தாயின் வரங்களால் மாண்போடு வாழ்ந்திருவோம். நம்ம சாமி தந்த நல்ல பூமி இது வரலாறு நன்றி சொல்வோம். தாய் மண்ணின் கனிகளால் தமிழ் தாயின் வரங்களால் மாண்போடு வாழ்ந்திருவோம். பொங்கலோ ¡Gracias!
வழிலே அண்ணாந்து வானிலே காணும் ஞாயிறை கையெடுத்து வணங்குவோம். வெள்ளாம தந்து நம் இல்லாம போக்கிடும் பூமி தாயை மண்டியிட்டு வணங்குவோம். சந்தனம் எடுத்து வச்சு மஞ்சள் கொத்து கட்டி வச்சு பொட்டு வச்ச பானையில பொங்கல் சமைப்போம்.
தாய்க்கும் தமிழா வந்ததே தைப்பொங்கல் தமிழா தலைநகர்த்து தலை நிமிர்த்து தமிழா தலைநகர்த்து தலை நிமிர்த்து தமிழா தமிழா வந்தாரை வாழ வைக்கும் தமிழா வந்ததே தைப்பொங்கல் தமிழா எனக்கு பூக்கோலம் வாசலிலே மாக்கோலம் மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு பூசணி பூ குத்தி வைப்போ புதுப்பானை வாங்கி வைப்போ வந்தாரை வாழ வைக்கும் தமிழா வந்ததே தைப்பொங்கல் தமிழா அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்களின்
கடின உழைப்பிற்கும் நன்றி கூறுகின்றோம். இறைவா நன்றி, இயற்கைக்கு நன்றி. கனிகள் உமது படைப்பினை கண்டு வியக்கின்றோம். விதைகளுக்குள் விருட்சத்தை துளிக்க செய்வது உமது ஆற்றல்தான். இதோ நாளைய விருட்சங்களாக மாறி பலதரப்பட்ட கனிகளை தரவிருக்கும் விதைகளாகிய எம் மாணவிகளை இக்கல்லூரிக்கு தந்ததற்காக இறைவா உங்களிடம் நன்றி கூறுகிறோம். இறைவா நன்றி, இயற்கைக்கு நன்றி. ஊரெல்லாம் மணக்கோலம், தெருவெல்லாம் மாக்கோலம், மனங்களின் கனகாலம், தமிழரின் விழா காலம். அறுவடை முடித்த உழவரெல்லாம் பெருமிதம் கொள்ளும் நாள். அற்கொடை அளித்த இறைவனுக்கும் பெருநன்றி சொல்லும் நாள். விருந்தா எங்கும் அறுசுவை பொங்கும் நாள். கரும்பி நிலைமை போல் ஆனந்தம் தங்கும் நாள். இனிப்புகள் பரிமாறி சந்தோஷம் பகிரும் நாள். வாழ்த்துக்கள் பரிமாறி நேசங்கள் பெருகும் நாள். உழைக்கும் காளைகளுக்கும் மாலைகள் சூட்டி வைத்து உழைப்பது மாடு என்றாலும் உலகினின் சிறப்புகளை உழைப்பின் உயர்வுதனை உலகோர்க்கும் உணர்த்தும் நாள். நெல்லுக்குள்ள மதிப்பு நல்ல சொல்லுக்கும் உள்ளதென்று வள்ளுவர் போல் உயர்ந்தோரை உள்ளங்கள் போற்றும் நாள். இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் நல்லுள்ளங்களை வரவேற்க வருகிறார்கள் கணிதவியல் துறை மற்றும் தமிழ் துறை மாணவிகள். ஆடவனை போற்றிட உதிக்கும் பெருநாள். மாட்டினை போற்றிட துள்ளி வரும் திருநாள். உலக மக்கள் கூடி கொண்டாடும் பெருநாள் பொங்கல் திருநாள். இத்திருநாளில் தெளிந்த சிந்தனையோடு நேர்முக எண்ணங்களோடு மாணவிகளுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்து புன்னகையால் சவால்களை எதிர்கொண்டு எங்களின் வாழ்வினை வளமாக்க ஓயாத இன்று வரை அரும்பணி ஆற்றி வரும் இரு கல்லூரியின் தாளாளர் அருள் சகோதரி முனைவர் மரிய புஷ்பம் அவர்களை அவர்களையும் துணை இல்லத்தலைவி மேக்தலின் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம். தாளாளர் அவர்களுக்கு பொன்னாளை போற்று மகிழ்விக்க எம் கல்லூரியின் முதல்வர் அருள் சகோதரி முனைவர் புஷ்பா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போற்றி அணிவிக்க அருண் சகோதரி தெரசா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள நமது கல்லூரியின் தாளாளர் அருண் சகோதரி முனைவர் மரிய புஷ்பம் அவர்களின் தாயாரையும் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருண் சகோதரி மேக்சலின் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அன்பால் எங்களை அரவணைத்து ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் எங்களுக்கு வழிகாட்டி இனியதொரு வாழ்வினை எங்களுக்கு அளித்து ஈகை பண்பால் சிறந்து விளங்கி நல்லதொரு ஆசிரியர்களை உருவாக்கி வரும் கல்வியல் கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி மலர்ஜோதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்க தமிழ் துறை தலைவி பேராசிரியர் திருமதி சாந்தி அவர்களை வரவேற்கிறோம். அரவணைப்பில் அன்னையாகவும் ஆறுதல் கூறும் தந்தையாகவும் தோள் கொடுப்பதில் தோழியாகவும் எங்களை தாங்கி நிற்கும் தூணாக திகழும் எம் கல்லூரி முதல்வர் அருள் சகோதரி முனைவர் புஷ்பா அவர்களையும் சிரிப்பால் எங்கள் உள்ளங்களையும் அறிவால் எங்களை வியக்க வைக்கும் அருள் சகோதரி முனைவர் கரிசா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அன்பென்னும் வழிகாட்டி சந்தன தென்களாய் திகழும் பொங்கலி போல அன்பில் பொங்கு பெறும் இரு கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களையும் கல்லூரியின் ஒரு அங்கமாக திகழும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எதிர்கால தலைமுறையை உறுதியானதாகவும் திறமையானதாகவும் விளங்க சிறந்ததொரு பயிற்சி எடுத்து வரும் எம் கல்வியியல் கல்லூரியின் பயிற்சி ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இத்தனை நாட்களாக சுடிதாரில் சுமாராக வந்துவிட்டு இன்று சாரியில் சூப்பராக வந்திருக்கும் எம் கல்லூரியின் தீப வெளிச்சங்களே, பொங்கல் விழாவில் பொங்கல் சாப்பிடுவதையே பொழுதுபோக்காக கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்து கூறி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். துடிக்கும் இதயம் கூட நின்று போகலாம், ஆனால்
மீண்டும் துடிக்கும் அழகான நடனத்தை பார்த்தார். தமிழ் திருநாளை கண்டுகளித்தால் மட்டும் போதாது, அதனை ஆடி பாடி கொண்டாட வேண்டும் என்பதற்கு நடனம் மூலம் கொண்டாட வருகிறார்கள் ஆங்கில துறை மாணவிகள். விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்றோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. ¡Gracias!
பிறந்தாச்சு, வாசல் எல்லாம் வண்ட வண்ட கோலங்களா சொல்லிக்குது. மார்கழி வந்துட்டாவே பொங்கல் வந்துட்டதான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அதுலயும் பெண்களான நமக்கு ரொம்பவே, ஏன்னா காலையே எந்திரிக்கணும், கோலத்தை போடணும், குடியம இருந்தாலும் பரவாயில்லன்னு எந்திரிச்சு வந்தாலும் வெளியில பனி ஊத்துற ஊத்து தாங்க முடியல, அதையும் மீறி கோலத்தெல்லாம் போட்டுருவோம். இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் போகினாவே பழைய முறம் குழப்பம் இதெல்லாம் எரிக்கிறது தான் போகியா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி செய்யறோமா? இல்லவே இல்ல, குப்பைய கொண்டே எரிப்போம், அதோட போகி போகியா போயிருச்சுன்னு விட்டுருவோம். அப்படி செய்யறதால மட்டும் நம்ம மனசுல தூய்மை வந்துடும் நினைக்கிறீங்க? இல்லவே இல்ல. நம்ம மனசுல எப்படி தூய்மை வரும்? நம்ம மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணம், எதிர்மறையான சிந்தனை, இது எல்லாத்தையும் நெருப்புக்கு இரையாக்கிட்டு அதுல நம்ம எண்ணங்களை மட்டும் நினைக்க கூடியதாதான் இந்த போகி பண்டிகை இருக்கணும். எனவே தை திருநாளை நல்ல எண்ணங்களோட அனைவருடனும் இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். பூக்கும் மாசம் தை மாசம், போதும் பாட்டு மோனி. தை மாசத்துல பூ மட்டுமா பூக்கும்? தை மாசத்துல பொங்கல் தானே சிறப்பா கொண்டாடுவோம். அச்சோ, அதையே மறந்துட்டேன். அதை எப்படி மறக்கலாம்? லாஸ்ட் இயர் எங்க வீட்டுக்கு போறப்ப உங்களை பொங்கலுக்கு தானே கூட்டிட்டு போனேன். அங்க வந்து நல்லா சாத்தியா பொங்கல். பொங்கல் என்ன நாடு இல்ல, பொங்கலாது பொங்கலாது கல்லு மாதிரி இருந்துச்சு. நான் கல்லு மாதிரி இருந்துச்சு. அப்ப சாப்பிடப்ப சொன்ன பொங்கல் நல்லா இருக்கு டைனா அப்படின்னு. சரி சரி, ரொம்ப பேசாத, நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. உனக்கு பொங்கலை பத்தினா சரியா தெரியாதுல்ல, அதான் பொங்கலை பத்தி சொல்ல வந்திருக்கேன். சரியா தெரியாதுன்னு யாரு சொன்னா? உனக்கு தெரிஞ்ச அளவு எனக்கும் தெரியும். சரி நான் சொல்றேன், நீ கேளு முதல்ல. என்ன? பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் அறுவடை பண்டிகை. அது மட்டும் இல்ல, இது தென்னிந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் என எல்லா நாடுகள்லயும் நம்ம தமிழர்கள் வாழ்ற பகுதிகளில் சிறப்பா கொண்டாடுவாங்க. இது தெரியுமா உனக்கு? தெரியும் மோடி. அது மட்டுமல்ல, ஆடி மாதத்துல தேடி விதைத்த பயிர்களை அறுவடை செஞ்சு அதுல கிடைக்கிற பயனை அடையிற பருவம் தான் தை மாதம். அது மட்டும் இல்ல, அதுல கிடைக்கிற அறுவடை நெல்லை வச்சு புத்தரிசி, பால், நெய், பருப்பு இவையெல்லாம் செஞ்சு ஒரு பொங்கல் செஞ்சு அதை சூரியனுக்கு படைய வைத்து நம்ம எல்லாரும் சாப்பிடுற மகிழ்ச்சியான ஒரு திருவிழா தான் பொங்கல். இந்த அறுவடை எப்படி நடக்குது தெரியுமா? நீர்வனம் உள்ள இடங்கள்ல மூன்று பருவம் செய்யறாங்க. இதே இது வானம் பார்த்த பூமி சைட்ல மழை பெய்யறப்ப மழை தேக்கத்தை வச்சு விவசாயம் செஞ்சு அப்பதான் அறுவடை செய்யறாங்க. அதுவும் நம்ம தை மாதத்துல செஞ்சு சிறப்பா பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறாங்க. ஓ அப்படியா டைனா, இதெல்லாம் எனக்கு தெரியாது டைனா. இப்படியே பேசிட்டு இருந்தாலும் அவ்வளவுதான் டைனா. இன்னொன்னு தெரியுமா உனக்கு? மார்கழி மாதம் தை மாதம் இந்த மாதங்கள்லதான் இந்த அறுவடை சிறப்பா நடைபெறும். இது உனக்கு தெரியுமா? தெரியும் மோனி. இப்ப அறுவடை செஞ்சு புத்தரிசி, பால், கிழங்கு இதெல்லாம் வச்சு நம்ம இப்ப படைச்சிருக்க மாதிரி படையிட்டு நம்ம பொங்கல் விழாவை சிறப்பா நம்ம கொண்டாடுறோம். ஓ அப்படியா டைனா. சரி சரி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத, ஐஸ்வர்யா ராகியோட கவனங்கள்லாம் சிதறுது. இப்ப என்ன பண்ணலாம் மோனி? ரொம்ப நேரம் பேசுங்கண்ணா, கொஞ்சம் கவிதை சொல்லலாமா? ஓ அளவுக்கு எனக்கு கவிதை சொல்ல தெரியாது. சரி சரி, நான் வர்க்க சொல்றேன், அத வச்சு நீ பிக்கப் பண்ணிக்க ஓகேவா? ஓகே மோனி. எத்தனை பண்டிகை வந்தாலும் பொங்கல் பண்டிகை தான் சிறப்பு, எத்தனை பண்டங்கள் உண்டாலும் கரும்பு தான் சிறப்பு இனிப்பு. தமிழருக்கு உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்வது நமது சிறப்பு. தமிழர் மட்டும் கொண்டாடுவதால் இது தமிழருக்கே சிறப்பு. அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதன் முதலாக பொங்கல் விழாவை கொண்டாடுவது நம் கல்லூரியின் சிறப்பு. அது மட்டும் இல்ல, மாடுகளும் மனிதர்களும் தழுவி கொள்ளும் விளையாட்டு, மாடுகளிடம் தோற்பதற்கே தமிழர் செய்த ஜல்லிக்கட்டு. போது மோனி, நம்மளோட வாழ்த்தை தெரிவிச்சுட்டு நம்ம இப்ப போயிடலாம். பொங்கட்டும் இந்த பொங்கல் பானையில் மட்டுமல்ல, நம் உள்ளங்களும் நம் எண்ணங்களும். வணக்கம், பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு
பாடு பாப்போம் பொங்கலடா பொங்கலடா வயிறு நிறையட்டுங்க
எங்களை கொண்டாடவிடு என்று இசை மலையால் நினைக்க வருகிறார் தமிழ்த்துறை மாணவி. நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி Ah!
சேர்க்கும் வகையில் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் அக்ஸிலியம் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் அருட்சகோதரி ஜோதி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மார்கழி ஓடிவிட தையும் வந்து சேர, போகம் விளைச்ச மண்ணுக்கும் கூட உழைச்ச மார்களுக்கும், ஒளிக்கற்றை வெளித்த சூரியனுக்கும் மாலையை பொழிந்த மேகத்துக்கும், உழைச்சவன் அழுப்பு போக உறவோடு கலந்து விடிய விடிய கோலமிட்டு தேடி தேடி தோரணம் கட்டி அழகு பார்க்கும் அழகிய திருநாளாம் நம் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளில் நமது தாளாளர் அருட்சகோதரி முனைவர் மரியகுருகம் அவர்களின் சார்பிலும், அனைத்து அருட்சகோதரிகளின் சார்பிலும், எம் அக்ஸிலியம் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் பயிற்சி ஆசிரியர்கள் அனைவரின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாளை பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்தி பெருமிதம் கொள்கின்றோம். சோழ நாடு சோருடைக்கும் தஞ்சாவூர் எல்லையிலும், புதுமை படைக்கும் புதுக்கோட்டை எல்லையிலும் மத்தியில் அமர்ந்து பச்சை பசேல் என்று பசுமை போர்வை போர்த்தி மெற்கதிர்கள் நிமிர்ந்து நின்று நம்மை வரவேற்கும் மத்தியில் ஒரே கல்லூரி இந்த உலகமெங்கும் அமைந்திருக்கும் என்றால் அது நம் கல்லூரிகள் தான். அக்ஸிலியம் கல்லூரியில் பெருமை சேர்க்கும் இயற்கைக்கு முத்தமிடும் ஒரு கல்லூரி. இக்கல்லூரியில் சுத்தி பாருங்க, ஒரு மைல் இருக்குதான் பாருங்களேன், எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. ஏன்னா உங்களுடைய அழகை கண்டு, உங்களுடைய அழகில மயங்கி இருக்கிற இடமே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய சேலை வண்ண வண்ண கலர்களில் வந்து உங்கள் அழகில் மயங்கி துறை வாரியாக பொங்கலிட்டு உங்களுடைய ஆக்கத்திறனுக்கு அளவே இல்லை, யாரும் போட்டியிட வர முடியாது. அந்த அளவுக்கு எளிய முறையில் நீங்கள் பொங்கலிட்டு அவ்வளவு கலை நிகழ்ச்சிகள் உங்களது உணர்வு பூர்வமாக கலாச்சாரத்தை நிமிர்த்து நிற்கக்கூடிய அளவில் ஒரு மாபெரும் சக்தியாக இங்கு வந்து பேச்சிலும் சரி நடனத்திலும் சரி பாடலிலும் சரி அனைத்திலும் புகழ்மிக்க பெற்று பாரம்பரியத்தை கட்டி காக்கும் அக்ஸிலியம் அறிவியல் கலை மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் பெருமிதங்களும். நான் புதுமை படைத்த புதுக்கோட்டை என்று சொன்னேன் அல்லவா, புதுமை படைக்கும் என்றால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சிறப்பு இருக்கு. சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் இணைக்கின்ற பாலமாக புதுக்கோட்டை இருந்தது. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா வளமுமே நிறைந்து காணப்படுகிறது. நீர் வளம், நில வளம், கனிம வளம், இந்த மூன்று வளமுமே சோழ நாடா இருந்தாலும் சரி பாண்டிய நாடா இருந்தாலும் சரி சேர நாடா இருந்தது இதெல்லாம் இணைக்கின்ற ஒரு பாடலாக தான் நம்ம திளைக்கின்றோம். ஸோ அத்தகைய பாலமாக திகழ்கின்ற நம்ம ரத்தத்திலே ஓடுகின்ற அந்த மாவட்டத்துல நம்ம கல்லூரி அமைதுன்னா நம்மளுடைய மனங்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும், அந்த மனத்தை பத்தி பேசுறதுதான் இங்க வந்திருக்கிறேன் நான். ஸோ நம்ம மனங்கள் ஒரு மகிழ்விக்கும் மனமாக, நம்மளை கடவுள் கேட்கலங்க, இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு நம்மள்ட்ட பெர்மிஷன் கேட்கல, இந்த குடும்பத்துல பிறக்கிறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கேட்கல, நமக்கு அக்கா அண்ணன் தங்கச்சி இவங்க தான் நம்மளோட வரப்போறாங்கன்னு எதுக்குமே நமக்கு அனுமதி கேட்கல. ஏன்னா நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்துல அனுப்பிச்சிருக்காருன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக திகழ வேண்டும். நம்ம மனம் வந்து மகிழணும். நம்ம ஏன் பிறந்தோம் என்ற கேள்வி கேட்காம நம்ம எதற்காக பிறந்தோம், எதற்காக இந்த மண்ணுக்கு வந்தோம் அப்படிங்கிறத நம்ம டெய்லி நம்ம வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மனங்கள் நம்ம வீட்டிலையும் நம்ம ஒரு புத்துணர்வு ஊட்டக்கூடிய ஒரு வைப்ரண்ட் யூத்தா நீங்க திகழணும் தான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஒரு செடியை கேட்டு பாருங்க, வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மாடு எவ்வளவுதான் அடிச்சாலும் தன்னுடைய ஓனருக்கு ரொம்ப சமிட்டரோட தான் வேலை செய்யும். ஸோ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து நம்ம கத்துக்குருவோம். நம்ம யாருங்க, நம்ம பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை தட்டி கேட்கும் போது வெகுண்டெழுந்தவங்க, கள்ளிக்கட்ட நிறுத்துன்னு சொல்லும் போது இளைய சமுதாயம் நீங்க தான் பெருதா பேசுங்க, அப்படியே ஒன்னா சேர்ந்து ஒரு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ்ல யாரா அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம ஒரு வாரம் போராட்டத்துல இருந்து தள்ளிக்கட்ட காப்பாற்றணும். அப்படிப்பட்ட நீங்க விவசாயத்தையும் காப்பாற்றணும்னு சொல்ல, இயற்கை
விவசாயத்தை நீங்க வளப்படுத்தணும். செயற்கை விவசாயத்தை தடை பண்ணி இயற்கையோடு இயற்கையாக இயற்கைக்கும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் நம்ம ஒன்று சேர நம்ம வணக்கம் சொல்லி நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் இந்த நாள். ஏங்க நம்ம வயசு என்னங்க, ஓடுற பாம்ப மிதித்து மிதிக்க போது சாரி சொல்லி குடும்பம் நடத்துற வயசுங்க நம்ம. அந்த மாதிரி உள்ள மக்கள் மத்தியில நம்ம வாழ்றோம். சோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, வீரமுள்ள பெண்மணியாக உங்க குடும்பத்திலையும் கல்லூரியிலும் நீங்க போற இடம் எல்லாமே மன சோர்ந்து போகக்கூடாது. நீங்க எதா இருந்தாலும் வெகுட்டலுங்க, சவால்களை எதிர்கொண்டு விசால பார்வையோடு உங்களை நீங்க நிமித்தி வைங்க. எதுக்குமே முடிவு சாவு அல்ல. ஒரு விதைய மண்ணில போடுங்க, அது முளைச்சு வர்ற வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கும், அது உள்ளே இருக்கிற வரைக்கும் வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். சோ நம்ம இயற்கையோட பயணம் செய்வோம். எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும், மனசு நல்லா நிறைந்து காணப்படணும். மங்களம் பொங்கட்டும், மனக்கவலை தீரட்டும், தங்கி நின்ற துன்பங்கள் பழமையா எரியட்டும், பொங்கும் அரிசி போல புதுவாழ்வு மலரட்டும், செங்கரமும் சுவை போல உழவர் மனம் மகிழட்டும், மங்காத நல்வாழ்வு யாவருக்கும் கிடைக்கட்டும். நன்மை பொங்கட்டும், தீமை எரியட்டும், புதுமை பொங்கட்டும், மடமை எரியட்டும், என் இதயம் கணிந்த பொங்கல் வாழ்த்துக்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களை மயிலென்று அகவி அத்துடன் புதுக்கோட்டையின் சிறப்புகளை சொல்லி நம்மை போன்ற இளைஞர்களுக்கு எழுச்சியை ஊட்டிய அருட்சகோதரி ஜோதிக்கு நன்றி. இத்தருணம் பரிசு வழங்கும் நேரம். நம் கல்லூரியின் மாணவிகள் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் சிறந்தவர்கள். அவ்வகையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இன்டர் காலேஜியல் கொக்கோ விளையாட்டானது திருச்சி ஹோலிகிராஸ் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 19 கல்லூரிகள் பங்கேற்றன. நமது கல்லூரி மாணவிகள் அதில் 4 பரிசு பெற்று வெற்றி வாகை சூடி வந்துள்ளனர். பரிசு பெற்ற மாணவிகளுக்கு பரிசினை வழங்க நம் கல்லூரியின் தாளாளர் அருண் சகோதரி முனைவர் மரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thank you.
சரி போய் கேட்டு வந்துருவோம் என்ன ரெண்டு பேரும் வாசல்ல நிக்கிறீங்க எதுக்காக நிக்கிறீங்க பசிக்குது வேமா வந்து பொங்கல் எடுத்து கொடுங்க இன்னைக்கு பொங்கல் திருநாள்ல நம்ம கன்னிதுறை வீட்டுக்கு சிறப்பு விருந்தினர்கள் வர வராங்க அவங்களை நீ எப்படி வரவேற்க போற நான் எப்படிப்பா வரவேற்பேன் வர்றவங்களை வாங்கன்னு சொல்லுவேன் உட்காருங்கன்னு உட்காருங்கன்னு சொல்லுவேன் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பேனா அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போயிருவேன் நான் என்னப்பா பண்ண போறேன் நீ சொன்ன சரிதாமா நம்மளோட தமிழர் மரபு என்ன நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை அக மகிழ்ச்சியோடையும் முக மகிழ்ச்சியோடையும் வரவேற்கணும் அதுக்காக தான் நானாமாவும் வாசலில் நின்றுட்டு இருக்கோம் சரிங்கப்பா ஆமாம்மா நம்ம கழித்துறை வீட்டுக்கு வரவங்களை வரவேற்று அவங்களுக்கு விருந்தளிக்கணும் இப்போ நம்ம அழகாகவும் அறிவாகவும் இருக்க நம்ம மாணவிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் நம்மளோட பொங்கல் கவிதையை சொல்லுவோமா நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அறிவை உழுது புன்னகையை தூவி அன்பை விதைப்போம் அச்சத்தை களையாக்கி நேர்மையுடன் செய்ய வேண்டும் வேற்றுமையை தீ வைத்து போகி என்போம் சமத்துவத்தை பரிமாறி பொங்கலோ பொங்கல் என்போம் எறும்பாக உழைக்கும் உழவர்க்கு இனி இனிப்பாக இருக்க வேண்டும் இந்த வாழ்வு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் முன்னிட்டு தை மகளுக்கு வரவேற்புரை கதிர் அவனுக்கு வணக்க உரை மண்ணுக்கு முன்னுரை மாட்டுக்கு நன்றி உரை என உறவினர்களை தேடி செல்லும் காணும் வரை வாழ்த்துக்களோட நீளும் கொண்டாட்டம் வாழ்வியலை காட்டும் மொழியால் வேற்றுமைகளை கலைக்கும் தமிழினம் செழிக்க தன் மானம் தலைக்க அன்பும் கருணையும் விழிகளில் வலிய
வந்தோரையும் வாழ வைப்போம், தமிழை தரணியெங்கும் ஆள வைப்போம். எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்பா அடி, ஒரு வேளையா கவிதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க, இனிமே என்ன பொங்கல் சாப்பிட்றதுதானே? வாங்கப்பா வேகமா சாப்பிடலாம். ஆமா, இனிமே பொங்கல் சாப்பிட்றது தான், எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க. அன்பும் கலந்த அரிசியை சேர்த்து, பாசம் கலந்த வெள்ளத்தை போல் வெள்ளத்தை கலந்து, நேசம் சேர்ந்த நெய்யை சேர்த்து, நேசத்தை சேர்ந்த நெய்யை சேர்த்து, நமது கணினியின் பயிலாறுகள் திராட்சை முந்திரியை சேர்த்து. அப்பாடி, ஒரு வேலையை எல்லாம் சேர்த்துறீங்க, லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம கணினித்துறை வீட்டின் முந்திரி பொங்கலை தூக்கி கொடுக்க முந்திரி திராட்சை சேர்த்து பொங்கல்லாம் செஞ்சாச்சு. ஏற்கனவே மனம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை வேகமாக அழைச்சி சாப்பிட சொல்கிறது தான் வேலை. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் எங்கள் கணினித்துறை மாணவிகளும் பேராசிரியர்களுக்கும் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் ரகுநாதபுரம் கிராமத்தில் உள்ள அக்சிலியம் கல்லூரியில் இருக்கோம்.
இங்க பார்த்தாவே வந்தோன்னு எல்லாரும் கலர் கலரா இருக்கிறாங்க. யான் பார்த்தா காலையில இருந்து பொங்கல் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் போட்டி போட்டுட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்குமா அவங்க பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்குமான்னு டிபார்ட்மெண்ட் வைஸா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்ணை மயக்கிற மாதிரி கலர் கலரா சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. இங்க உள்ள படையல்கள்லாம் பார்த்தோம்னா அதை விட சூப்பரா இருக்கு. இங்க நான் குத்து விளக்கை சுத்தி பூ சுத்தி பார்த்துருக்கேன். ஆனா இந்த காலேஜ்ல தான் குத்து விளக்குக்கே ட்ரெஸ் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்போம், பொங்கல் ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆய், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரீங்க? நாங்கள் தான் ராமானுஜத்தின் பேத்தி, கணிதவியல் துறை மாணவிகள். ஓ, ஓகே ஓகே. எப்படி இருந்துச்சு பொங்கல் ஃபங்க்ஷன்? செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஓகே, நீங்க வந்து பொங்கல் வச்சிங்கல்ல, நீங்க பொங்கல் வைக்கும் பொங்கல் நீங்க சேர்ந்து வச்சிங்களா? வச்சோமே. கண்டிப்பா நீங்க பக்கத்துல இருந்தீங்களா பொங்கல் பண்ணும்போது? இருந்தமே. சரி, அப்ப நான் உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். பொங்கல்ல என்னென்னலாம் கலந்து வச்சாங்க? பொங்கல்ல வந்து அரிசி, பருப்பு, வெல்லம், முந்திரி, திராட்சை, அதோட நாங்கள் ராமானுஜம் பேத்திக்கல கொஞ்சம் ஃபார்முலா, அதோட எங்க அன்பு பாசம் அனைத்தையும் கொண்டு வந்து செம்ம டேஸ்டா வச்சோம். ஓகே, சூப்பர். நல்லா ஸ்வீட்டா இருந்துச்சா உங்க பொங்கல்? செம்ம டேஸ்ட்ங்க, வேற லெவல். ஹாப்பியா இருந்தீங்களா? செம்ம ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரீங்க? நாங்கள் தான் தமிழ்துறை. தமிழ்துறை, தமிழ்துறைன்னு சொல்லையிலே பாருங்க. ஆமாம், நீங்கள் எப்படி பொங்கல் செஞ்சீங்க? பொங்கல் அன்பு பாசம் தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து போட்டு செஞ்சோம். அதோட தமிழருக்கும் தமிழுக்கும் பாரம்பரியமாக இருக்கிறது தான் அந்த பொங்கல் விழா. உழவுக்கும் உணவுக்கும் உறுதுணையாக விளங்கிய உழவர்களுக்கும் சூரியனுக்கும் மாட்டிற்கும் நன்றி சொல்லும் விழா தான் அந்த பொங்கல் திருநாள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வர்றீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நாங்கள் ராயல் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம். ஓ, ராயல் காமர்ஸா? நான் காமர்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இல்லைன்னா பிகாம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ராயல் காமர்ஸா? சூப்பர். சரி, ஓகே. என்ஜாய் பண்ணிங்களா நீங்கள் பொங்கல் ஃபங்க்ஷனை? செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களாம் என்ஜாய் பண்ணாங்களா? எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த பொங்கலில். ஓகே, உங்கள் நீங்கள் வந்து வீட்லேயும் கண்டிப்பாக பொங்கல் ப்ரோக்ராம் வந்து பொங்கல் வந்து வச்சுருப்பீங்க குடும்பத்தோடு சேர்ந்து. இங்கே காலேஜில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டீச்சர்ஸோடு பண்ணியிருப்பீங்க. எந்த பொங்கல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை இல்லைன்னா ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அது மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக கல்லூரி தான் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் கல்லூரியில் உள்ள பொங்கல் தான் செம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் போட்டியோட போட்டியாக செம்ம ஜாலியாக ஆசிரியர்கள் எல்லாம் எங்கள் பக்கத்துலேயே நின்று இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எம்மதமும் சம்மதம்னு சொல்லி எல்லோரும் ஒன்றா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ப்ரோக்ராம் டான்ஸு அது இதுன்னு கலாச்சாரம் உள்ளா எல்லாத்தையும் அக்ஸிலியம் காலேஜில் வச்சு செஞ்சிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பொங்கல்லாம் செம்ம இனிப்பாக டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக செஞ்சோம். ஆசிரியர்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா எங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் மற்ற காலேஜை விட இது கான்வென்ட் காலேஜ்னோடனே செம்ம, அதுவும் கேர்ள்ஸ் காலேஜ்னோட வேற லெவலில் பண்ணியாச்சு இந்த பொங்கல் செலிப்ரேஷனை. ஆமாம், கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறதுனாவே அது ஒரு தனி ஜாலி தானே. நம்ம பேரண்ட்ஸோட எப்போ வேணால் என்ஜாய் பண்ணிக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட அது ஒரு தனி லெவல் என்ஜாய்மெண்ட்டு தான். சூப்பர். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றீங்க? இங்கிலீஷ் வாரியர்ஸ். என்னது, கேட்கல சத்தமா? இங்கிலீஷ் வாரியர்ஸ். சூப்பர். எப்படி இருந்துச்சு உங்கள் பொங்கல்லாம்? ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப. சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. பொங்கல் நீங்க சேர்ந்து வச்சீங்களா? பொங்கல்ல என்னென்ன கலந்து செஞ்சீங்க? பாசம், அன்பு, கூட முந்திரி, திராட்சை, நெய் எல்லாம் சேர்ந்து கலந்து வச்சிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பொங்கல்ல நம்ம வந்து எத்தனை பொங்கல் கொண்டாடுவோம்? மொத்தம் 4 பொங்கல் கொண்டாடுவோம். சரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு வந்து போகி பண்டிகை கொண்டாடுவோம். போகி பண்டிகைன்னா நம்ம மனசில் உள்ள கஷ்டம், என்ன ஒரு தீமை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம மனசு வந்து தூய்மைப்படுத்தி கொண்டாடுறது தான் போகி பண்டிகைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து தைப்பொங்கல் கொண்டாடுவோம். தைப்பொங்கல்னால் நம்மளுக்காண்டி சூரியன் காண்டி வழிபட்டு அந்த பொங்கல் வச்சு சூரியனுக்கு நன்றி சொல்கிறது தான் நம்ம தைப்பொங்கல்னு கொண்டாடுவோம். அதுக்கடுத்தது மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோம். மாட்டுப்பொங்கல்னால் மாட்டுக்கு நன்றி சொல்கிற விதமாக, விவசாயத்துக்கு நன்றி சொல்கிற விதமாக அந்த பொங்கல் கொண்டாடுவோம். அடுத்தது தை 4ஆம் தேதி காணும் பொங்கல். அன்னைக்கு தான் எல்லா விருந்தினர்களையும் பார்த்து நலம் விசாரித்து எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள். எப்போ சூப்பர். நம்ம அக்ஸிலியம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி சூப்பராக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பாடத்தை மட்டும் படிக்காமல் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. வெரி குட். பொங்கல்னாலே அப்போ எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, குழவி போடுவாங்க. நீங்களாம் பெண்கள் தானே, உங்களுக்குலாம் குழவி போட தெரியுமா? அதெல்லாம் சூப்பராக போடுவோம். எங்கே ஒரு வாட்டி போட்டு காமிங்க பார்ப்போம். வெரி குட், சூப்பராக எல்லாரும் குழவை போட்டிங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த காலேஜில் வந்து 13 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு மேம்கிட்ட வந்து கேட்போம், பொங்கல் ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு, லாஸ்ட் வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம். குட் ஆஃப்டர்நூன் மேம். வணக்கம்.
எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொரோனா பேரிடர் காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுமாராக அவங்கவுங்க இல்லத்தில் மட்டும் நடைபெற்றது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இங்கே பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இருந்தாலும் நம்ம கல்லூரியில் அறுவடைக்கு தயாரானோன்னா நம்ம பொங்கல் அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோரும் பொங்கல் வச்சிடலாம். இன்றைக்கி கல்லூரியில் வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். அதாவது மதம், இனம், மொழி, நாடு, நகர் இது எல்லாத்தையும் கடந்து எல்லோரும் சந்தோஷமாக அப்படியே பானையில் புத்தரிசி போட்டு பொங்கல் வச்சதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கும் மாணவர் நாங்கள் வந்து எங்கே போயிட்டோம் அப்படின்னாக்க, எங்களுடைய கல்லூரி காலத்துக்கு நாங்கள் போயிட்டோம். உங்களோட சேர்ந்து நாங்களும் ஆடி பாடி கொண்டாடணும் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி எங்களுக்குள்ளே வந்திருக்குது. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எல்லோரும் சேர்ந்து எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாமா? எப்படி சொல்லணும் அப்படின்னா, பொங்கலோ பொங்கல் கத்தன் ஓகேவா? உங்களோட சவுண்டை காமிக்கணும். ஓகே சொல்லிடலாமா? ரெடியா? சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ தான் வந்து முன்னாடி ஒரு மேம்கிட்ட நம்ம பேட்டி எடுத்துடல. அவங்க யாருன்னா ரொம்ப வருஷமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணவங்க. இப்போ நம்ம யார்கிட்ட கொஷின் கேட்க போகிறோம்னா, இந்த வருஷம் புதுசாக வந்து ஜாயின் பண்ணவங்ககிட்ட. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கேட்கலாம். என்ஜாய் பண்ணாங்களா பொங்கல் அப்படின்னு வந்து கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேம். நீங்கள் வந்து இந்த இயர் தான் வந்திருக்கீங்களா இந்த இந்த காலேஜுக்கு? இந்த வருஷம் தான் முதல் இந்த வருஷம் தான் நான் இங்கே வந்து காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் மற்ற கல்லூரியில் பார்த்துருக்கேன் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். வருவாங்க, இது எப்பயும் போல் நார்மலாக வந்து பொங்கல் வைப்பாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிப்பாங்க, அதோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பாரம்பரிய முறைப்படி கொண்டாடுறாங்க. இது எனக்கு உண்மையாலுமே புதுசாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது. எப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸாக வச்சு அந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக, யார் பொங்கல் ஃபஸ்ட்டு வேலை அவங்கள்ட்ட வேலை வாங்குறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி வேலை வாங்கணும். இப்போ பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக யாரோட பொங்கல் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதனால பிள்ளைங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது விளையாட்டு. விளையாட்டு வந்து ரொம்ப நம்மளுடைய தமிழ்நாட்டின் பாரம்பரியமே விளையாட்டு தான். அதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கிறாங்க. ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக பொங்கலை பரிமாறிக்கிறது, விளையாட்டில் வந்து நீ நான் டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து டிபார்ட்மெண்ட் வைஸ்க்குள்ளே அதுங்கக்குள்ளே ஒரு போட்டி மாதிரி வச்சு அதை வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி ப்ரைஸ் கொடுக்கறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுமையாக இருக்குது. நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் எப்பயுமே சொல்லணும்னு நினைப்பேன், அது எனக்கு இந்த பொங்கல் விழாவில் எனக்கு இது ஒரு சான்ஸ் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இது உண்மையாக நடந்த அனுபவம். நான் என்னுடைய முனைவர் பட்டம் நான் முடித்த எங்கள் சார் கைடு வந்து கேட்டார், எங்கம்மா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். புதுக்கோட்டையில் அக்ஸிலியம் கல்லூரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அம்மா அங்கே வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னாரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறது முக்கியம் கிடையாது, நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் சிஸ்டர்ஸ்னு உண்மையாக சொன்னார். இது வந்து உண்மையாக நடந்தது. நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்ல கல்லூரியில் போய் நீங்கள் முதல் முதல்ல அடி எடுத்து வச்சுருக்கீங்க, நீங்கள் நிறைய வெற்றி பார்க்க சொல்லுவீங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணார். அதே தான் நான் திரும்ப சொல்கிறேன், மாணவிகளே உங்களுக்கு கிடைத்த இந்த கல்லூரி வந்து மிக அருமையான கல்லூரி, இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் தர கல்லூரி கிடையாது, இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. நம்மளுடைய திறமையை வளர்த்துக்க எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்தை நாம் பயன்படுத்திக்கணும். அந்த இடம் இங்கே நிறைய அருட்சகோதரிகள் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இது ஒரு புதுமையான அனுபவம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேம், செம்மையாக பேசுனீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களோட ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.